ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்தை தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் வாய்க்காலில் வர தண்ணி திறந்துட்ருக்காங்க, அதனால் பச்சை பசங்கள் இருக்கும். வாங்க, இன்றைக்கி நம்ம கிராமத்தை சுற்றி பார்ப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனே ஒன்று உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு கிணத்துல தண்ணி பயங்கரமாக இருக்குங்க. இப்போ வாய்க்காலில் தண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளாமை எல்லாம் பயங்கரமாக இருக்குது. வாய் கடிக்கிற நீங்கள் போ. நிறையா பார்க்குறதுக்கே பச்சை பசையில் இருக்குதுங்க. சோளங்காட்டில் வேலை செஞ்சுட்டு பாகடு அந்த பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓய் ரெண்டு பார்த்து தந்துடுவோம். நம்ம காட்டில் பார்த்தீங்கன்னா நாற்று அதாவது நான் நடவைக்கு நாற்று நடுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படியே இந்த இயற்கையாக நமக்கு அது சரியாக சொல்ல தெரில. ஃபாதர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், அப்பா அங்கே தான் இருக்கிறேன் அப்படியே கேட்டுப்போம். என்ன பண்ணுறீங்க? மரப்பில் மக்காச்சோளமா? என்ன சவப்பா இருக்குது? சரி, இந்த காட்டில் என்ன எப்பவும் போல இந்த வெள்ளாமை பண்ணுறது எப்படி? இந்த நெல் இங்கே விட்டுருக்குறோம்ல, இது எப்படி நாற்று நட விட்டு நாற்று நட்டு இது பண்ணுறதா? இல்லை, வெத நெல் போட்டிருக்கு. வெத நெல்லா? நேரடி விதைக்கு. நேரடியாக போட்டிருக்குதா? நேரடி விதைக்கு. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அது வந்து ஆள் புள்ளி ஒரு ஏக்கராவுக்கு வந்து 8000 ரூபா வரும். ஆள் புள்ளி இப்போ அது ஒன்றும் மீதியாகும். ஆள் புள்ளி 8000 ரூபா வருமா? ஆமாம், ஒரு ஏக்கராவுக்கு 8000 ரூபா நடத்துக்காரு. அந்த ஒரு பிடி 8000 ரூபா மீதியாகும் ஒரு ஏக்கர். மகசூல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமா? மகசூல் பஸ்தர் வச்சு பார்த்துருக்குறோம். இங்கே ஃபஸ்ட் டைம் சின்ன போய் சாப்பிட்டு வரேன். சாப்பாடு எதாவது கொண்டு விட்டுமா? சரி, நம்ம காட்டில் வாக்கியால் போட்டுட்ருக்காங்க. அதான் அன்றைக்கி பார்த்தோம்ல ஃபுல்லு தண்ணி நிற்கிது. அதுதான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஏகப்பட்டது நிற்கிது. அந்த தண்ணி வந்துட்டு நின்றுச்சுன்னா பயிருக்கு நல்லதில்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்காக வந்துட்டு வாய்க்கால் போடுறாங்க. வாய்க்கால் போட்டு வெளியே கொண்டுறாங்க. நம்ம ஏரியாவை பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். கண்ணுக்கு அப்படியே குழு 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 குழுன்னு இருக்கும்.
இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போனோம்னு போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசையில் இருக்கும். நம்ம ஏரியா பார்க்கவே அட்டகாசமாக இருக்கும். பார்த்தீங்களா நம்ம ஏரியாவில் டிராக்டர்லாம் உள்ள விட்டு கழுவிட்டு இருக்கோம். பார்த்து 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 அதே போல் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதே போல் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க.